கடந்த 5-6 மாதங்களாக அண்ணன் அவர்கள் என்னிடத்தில் இந்த திருமணத்திற்காக தேதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த திருமணத்தை நடக்க வேண்டியதாக நடத்தி வைப்பதாக இருந்தது. பணிச்சுமை காரணமாக தலைவர் அவர்கள் என்னை நீ சென்று போய் நடத்தி விட்டுவா என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்கள் இந்த தேதி வாங்கி கொடுத்த பிறகுதான், இந்த திருமணத்திற்கான தேதியை கொடுத்த பிறகுதான் இன்றைக்கு நெல்லையிலே இன்னொரு திருமணம், அண்ணன் மைதீன்கான்ல திருமணம், அது மட்டும் இல்ல அந்த பஸ் ஸ்டாண்டு திறப்பு நிகழ்ச்சி, இதெல்லாம் இன்னைக்கு அண்ணன் தேதி வாங்கினதுனால இன்னைக்கு நடந்திருக்குதுன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த எல்லை வாங்கினவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இங்க சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே அரணாக துணையாக நிற்பது யாருன்னு தெரியும். நாடாளுமன்றத்தில் இப்போ மீண்டும் எடுத்திருக்கிறாங்க ஒன்றிய பாசிச பாஜக அரசு இப்போ மீண்டும் அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே இது வந்த நாள் முதல் இதை எதிர்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும், இதை ஆதரித்து அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களித்தாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஓபிஎஸ் உடைய அழுத்தத்தால் ஆதரிச்சோம் அப்படின்னு வட்டி அடித்து பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பெருமை என்னென்னா, எனக்கு என்ன பெருமைன்னா நான் மக்கள் பணியில் ஈடுபட்ட பிறகு என்னுடைய முதல் கைது இந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கீழ்ச்சி அறிஞ்சிட்டு முதல் கைது செய்யப்பட்டது எனக்கு மிகப்பெரிய பெருமை. எனவே சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள், நீங்கள் அத்தனை பேரும் எப்பொழுதுமே திமுகவுக்கு துணையாக இருந்திருக்கிறீங்க, அது எப்பொழுதுமே இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த திருமண விழாவை நடத்தி வைக்க என்னை அழைத்த என்னை வாய்ப்பளித்த அன் அப்துல் வஹாப் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மணமக்கள் அனைவரும் வழிவிட்டுங்க, தயவு செய்து வழிவிடுங்க, தயவு செய்து வழிவிடுங்க.